அந்த தக்காளி கீரை வந்து பறிக்க போகிறேன். இதிலிருந்து அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன் நான். ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு பறிச்சிட்டேன். இந்த அளவு வந்து கீரை கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் இருந்தது, அதிலிருந்தும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்க, செப்பரேட் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், இதில் இந்த டிசீஸ்டு லீவ்ஸு, அதுக்கப்புறம் வந்து காய்ந்து போன இந்த மாதிரியான இலைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கணும் ப்ராப்பராக. கீரைகளை வந்து ஃபஸ்ட்டு வந்து நாம் சால்ட் வாட்டரில் வந்து எப்போவுமே வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் அண்ட் டர்ட்ஸ் வந்து போயிடும். வீட்டில் இருக்க கீரைகள் பரவாயில்ல, பட் நம்ம வெளியிலேருந்து வாங்கக்கூடிய கீரைகள் வந்து நமக்கு பெஸ்டிசைட்ஸ் வந்து தெளிச்சிருக்கும். அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும், டர்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வந்து சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஃப்ரூட் வந்து வாஷ் வச்சுருக்கிற பவலில் வந்து வாஷ் பண்ணுற பவலில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கடையில் பண்ணணும், ரொம்ப கசக்கும் இது. நான் வந்து இதில் வந்து பொரியல் தான் ப்ரிப்பர் பண்ண போகிறேன். அதுவும் சிறுபருப்பு அல்லது பயத்தம்பருப்பு போட்டு பண்ணுவேன். ஆல்ரெடி இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, இன்னொரு ஒரு பிளான்ட் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிளான்ட் பார்த்துக்கோங்க, இது என்னென்னு. இது வந்து ஒரு மிளகாய் செடி. ஏலகிரியில் வந்து இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மிளகாய் செடி. இது பாருங்கள், இதில் வந்து இது பாருங்கள், இந்த கலரில் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். பீல் கலரில் இருக்கும், பீலாக பீல் க்ரீனில் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன். எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு எடுத்துட்டேன். இதிலேருந்து உங்களுக்கு பிளான்ட்டையும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை காமிச்சேன். பயங்கர காரம் பாருங்கள், இந்த மாதிரி கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று இந்த மாதிரி ரெட் கலராக அதுக்கப்புறம் மாறிடும் பழுத்துட்டு. நல்ல காரமாக இருக்குது, சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒன்று காமிக்கிறேன். இது பாருங்கள், லெமன் இந்த மாதிரி இருக்க பாருங்கள். ஸோ இது நம்ம வெளியிலே வச்சுருந்தோம் இல்லை ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா கூட இது வந்து அப்படியே போயிடும். ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து வெட்டி இதனுடைய ஜூஸ் எடுத்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நம்ம எப்போ தேவையோ நம்ம வந்து லெமன் ரைஸ் கூட ப்ரிப்பர் பண்ணலாம், நமக்கு தேவையான ஜூஸஸ் ப்ரிப்பர் பண்ணலாம். இல்லை இதை வந்து ஐஸ் க்யூப்ஸில் வந்து அந்த பாக்ஸில் இருக்கும் இல்லையா ஃப்ரீசரில், அதில் வந்து ஊற்றி வச்சாலும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜூஸஸ் போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுப்பேன். அதை உங்களுக்கு சொல்லலான்ட்டு கட்டி வச்சுட்டேன். எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும், பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு வந்து ஜூஸ் கிடச்சிருக்கு, ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உள்ளே வைக்கிறதுக்காக பிழிஞ்சேன். அதுக்கப்புறம் இதை ஹேண்டில் வந்து நம்ம பிழையும் பொழுது இந்தளவு ஜூஸ் இருக்குது. இது இன்றைக்கி இப்போ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுப்பேன். இது கைப்படாமல் நான் வந்து ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில் உள்ளே எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து வேஸ்ட் பண்ணிட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஜூஸஸ் எல்லாம் வந்து டிஷ்வாஷரில் வந்து போட்டுருவேன் நான். பிகாஸ் என்னோடது சால்ட் வாட்டர்ன்றதுனால எனக்கு வந்து இந்த டிஷ்வாஷரை க்ளீன் பண்ணுறதுக்காக இதில் வந்து போட்டுருவேன். இதில் ஒரு பேஸ்கெட் இது, ஆக்சுவலாக ஸ்பூன்லாம் வைக்கக்கூடியது கழுவுறதுக்கு, அதில் தூக்கி உள்ளே போட்டுருவேன். போட்டுட்டால் இந்த டிஷ்வாஷரும் நல்லா வாஷ் ஆக வாஷ் ஆகிடும். கோதுமை அல்வா ப்ரிப்பர் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த ஒரு கப் அளவுக்கு சம்பா கோதுமையை நான் வந்து ஊற வச்சுருக்கேன். மார்னிங் ஊற வச்சேன் நான் இதை. இப்போ வந்து ஒரு 8 hours கிட்ட ஆயிருக்கு. 8 to 10 hours நம்ம ஊற வைக்கலாம். இப்போ நம்ம மார்னிங் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா நைட்டே நம்ம வந்து ஊற வச்சிடலாம், மார்னிங் நம்ம பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து நைட் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா மார்னிங் ஊற வச்சுட்டு நைட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து பால் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்காக வந்து ஒரு டம்ளர் அளவிற்கு நான் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வந்து மில்க் எடுக்க போகிறேன். ஒரு 4-5 முறை வந்து நம்ம அரைச்சி அந்த மில்கை வந்து எடுத்துக்க போகிறேன் நான். மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு உங்களுக்கு பால் எடுத்துகிட்டு காமிக்கிறேன்.
பாருங்கள், இந்த மாதிரி துணி மாதிரி இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து எடுத்திருக்கேன். இதில் தான் நான் வந்து ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறத எடுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து திரும்பவும் மறுபடியும் ஒரு ஹாஃப் கப் அளவு எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கப் எடுத்து நான் வந்து பால் எடுத்துட்டு இதனுடைய திப்பி பாருங்கள், இதில் தனியாக எடுத்து வச்சாச்சு, இது வேஸ்டேஜ். தென் இந்த பாலை வந்து நம்ம வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இதில் நான் வந்து பாலை வந்து இதில் வந்து சேர்த்துட்டேன். இதில் ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் அதை செப்பரேட் ஆகிறத காமிக்கணும். வாட்டர் தனியாகவும் கோதுமை பால் தனியாகவும் செப்பரேட் ஆகிறத காமிக்கணும். இது ஒரு 2 to 3 hours ஆகும். பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ சீக்கிரமாக இது வந்து செப்பரேட் ஆகுது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், 2 hours ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வந்து செப்பரேட் ஆகிருக்கு. வாட்டர் மேலவும் கீழே வந்து அந்த கோதுமையினுடைய அந்த இதுவும் நமக்கு கிடச்சிருக்கு. தென் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்காக வந்து 3 கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 1, 2 தென் அதுக்கப்புறம் இதில் வந்து ஹாஃபும் இதில் ஒரு ஹாஃபும் எடுத்திருக்கேன். இந்த ஹாஃபில் வந்து நம்ம வந்து கேரமல் ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்காக. தென் இந்த 3 இந்த இதை வச்சு நம்ம வந்து ஒரு கம்பி பதம் அளவிற்கு நம்ம வந்து காய்ச்சணும். அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான். கொஞ்சம் வந்து கருக்கி விட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலர் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ண நெய்யில் வந்து அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன். அதாவது லேட்டாக எடுத்தோம் அப்படின்னா இந்த கலருக்கு வந்து கிடைக்கும். அதனால் வேணும்னே இந்த கலர் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். நேச்சுரல் கலராக இருக்கட்டும் அப்படின்ட்டு. தென் அதுக்கப்புறம் வந்து முந்திரி வந்து ஒரு 10-15 முந்திரி எடுத்திருக்கேன். அதை வந்து வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அதை வந்து வறுத்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். தென் 1/4 ஸ்பூன் அளவிற்கு ஏலக்காய் பொடி தேவை. வாங்க, இதை எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கோதுமை அல்வா முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் இதில் வந்து கேரமல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் வந்து லைட்டாக கொஞ்சம் போதும். அதுக்கப்புறம் இந்த பேனில் இந்த சுகரெல்லாம் ஆட் பண்ணிடுறேன். இதுலேயும் வாட்டர் வந்து ஆட் பண்ணிடுறேன். கேரமல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இது தனியாக, இது வந்து லைட்டாக ஒரு கம்பி பதம் அளவிற்கு வந்து ஜீரா மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்க போகிறேன். இதில் வந்து வாட்டர்லாம் வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி இந்த கட்டியான இந்த பாலை வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஜீரா ரெடியான உடனே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். 1 கம்பி பதம் வந்தால் போதும் இந்த ஜீரா. கம்பிப்பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து அதை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அந்த இதை வந்து ஆட் பண்ணிட்டேன். கோதுமை பாலை ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் இந்த ஸ்டேட் வந்து அப்படியே கொஞ்சம் வாட்டரியாக ஆகும். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் மட்டும்தான் செய்ய முடியும். க்ரீமியாக ஆகிடும் இது. இது பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கருகீரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மறுநிஷாக ஒரு ஸ்வீட் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ்வை. இது அப்படி ஏற்பட்டும். இதுதான் கேரமல். இந்த மாதிரி ஒரு கலரில் வந்துடுது இல்லையா, அதுதான் பாருங்கள். இது வந்து க்ரீமி ஸ்டேட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து இந்த கேரமலை வந்து ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிடுறேன் நான்.
ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் தூள் வந்து தூவிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த நட்ஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்குது. திரும்பவும் கீ வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். காமிக்கிறேன். பண்ணிவிட்டு இன்னும் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த பேனில் விட்டு இந்த இதை விட்டு வந்து வெளியில் வந்து எவாக்குவேட் ஆகி வரணும் நெய். அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணணும். இன்னும் ஆயிட்டுருக்கு. காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி வந்து பேனை விட்டு இப்படி வந்து வெளியில் வரணும் நமக்கு. இப்படி பண்ணும்போது இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வெளியில் வந்து அந்த நெய் எல்லாம் நம்ம போட்டது வந்து வெளியில் வரும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து நெய் விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்கணும். அல்வாவுக்கு முடிச்சுட்டு நெய் வந்து எப்போ பிரியுதோ அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வந்தாச்சு. ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். என்னோட சன்னோட பர்த்டேக்காக இதை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த லாக்டவுன் இந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான். தென் இதில் வந்து என்னோட நெய்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான். அதுதான் ஒரு பெரிய ஹாப்பினஸ். இது இது இந்த இதில் பண்ணது இதில் நல்லா வந்திருக்கு, டேஸ்டியாக இருக்குது. பாருங்க, என்னோடய டாட்டர்ஸ் வந்து என்னோட சன்னோட பர்த்டேக்காக அழகாக ஒரு கேக் ரெடி பண்ணியிருக்காங்க. நான் ஹல்வா பண்ணேன், அவங்க வந்து கேக் பண்ணிட்டாங்க. கேக் வெட்ட போகிறோம். நலம்திறம் சமையல் சேனலை உங்களுக்கு பயனுள்ளதாக உணர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் செய்யவும். நன்றி. வணக்கம்.